வணக்கம் நண்பர்களே. உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. இறப்பு எனப்படுவது ஒருவனுக்கு உறக்கம் வருதலை போன்றது. பிறப்பு எனப்படுவது உறக்கம் நீங்கி விழித்துக் கொள்வதை போன்றது. குறள் எண் 339. இன்னைக்கு நம்ம தூக்கத்தை பத்தி பார்க்கலாம். தூக்கம்னா தூக்கம் எப்படி ஏற்படுது, அதுக்கு பின்னாடி உள்ள அறிவியல் என்ன, அதெல்லாம் இல்லைங்க. தூக்கம் ஏன் அவசியம்ங்கிற பல காரணங்களில் ஒரு காரணத்தை பார்க்கலாம். உறக்கம் அப்படிங்கிறது தான் தமிழில் ஆதியில் நம்ம தூக்கத்துக்கு பயன்படுத்திக்கிட்டு இருந்த சொல்லு. தூக்கம் அப்படிங்கிற இன்னொரு சொல்லை நமக்கு கொடுத்தவர் யாருன்னா திருவள்ளுவர் அவர்கள் தான். தூக்கம் இயற்கையாக நமக்கு கிடைக்கும் ஒரு ஓய்வு. தூக்கமே வராமல் ராத்திரி புரண்டு புரண்டு படுக்கிறது எவ்வளோ பெரிய கொடுமைங்கிறது தூக்கம் வராதவங்க கிட்ட கேட்டு பாருங்க, தெரியும். இரவு எவ்வளவு நீளம்ங்கிறது திருவுநிலையில் இருக்கிற காதலர்களுக்கு மட்டும் இல்லைங்க, தூக்கம் வராதவங்களுக்கும் தெரியும். ஆழ்ந்த தூக்கம் நீண்ட தூக்கத்தை விட முக்கியமானது. எவ்வளவு ஆழமா தூங்குறோங்கிறது தான் முக்கியம், எவ்வளவு நேரம் தூங்குறோங்கிறத விட. பொதுவா முத நாள் தூங்காம இருந்தா அடுத்த நாள் நம்ம வந்து ஒரு சுறுசுறுப்பு இல்லாம அயற்சியா ஃபீல் பண்ணுவோம், மற்றவங்க மேலே எரிஞ்சு எரிஞ்சு விடுவோம். நம்மளால் ஒரு இதாகவே இருக்க முடியாது. நம்மளை வந்து ஒரு துடி துடிப்போட சுறுசுறுப்பாக இருக்க வைக்கிறதே தூக்கம்ங்கிற அந்த உணர்வு. நாம் ஏன் தூங்கணும், தூக்கத்துக்கான அவசியம் என்ன அப்படின்னா பல காரணங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ப்ரோ, தூங்கும்போது தான் மூளையில் மெலட்டின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்குது, அதுதான் வந்து புற்றுநோய் செல்களை அழிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறையா ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்லலாம் வருது. ரொம்ப நேரம் நம்ம மொபைல் பார்த்துட்டு இருந்தாவோ, கம்ப்யூட்டர் பார்த்துட்டு இருந்தாவோ, டிவி பார்த்துட்டு இருந்தாவோ, நம்ம கண்ணில் அந்த கம்ப்யூட்டரோட ஒளி மொபைலோட ஒளி படம் பொழுது அந்த மெலட்டின் சுரக்காமையே இருக்கும், இன்னும் வெளிச்சமாகவே இருக்குன்னு மூளை நினச்சிக்கிட்டு. அதனால் கண்ணிலையோ நம்ம உடம்புலையோ புற்றுநோய் தாக்க வாய்ப்பு இருக்குது. தூங்கும்போது தான் அந்த ஹார்மோன் சுரக்குது, அதனாலேன்னு சொல்லலாம். தூங்கினதுக்கு அப்புறம் தான் ப்ரோ நமக்கு வந்து ஒரு சுறுசுறுப்பு புத்துணர்ச்சி கிடைக்கும், அதனால தான் நமக்கு தூக்கம் தேவை அப்படிங்கன்னு சொல்லலாம். இது எல்லாமே தூக்கத்துக்கான ஒரு காரணங்கள். இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு காரணமும் இருக்குது தூக்கம் ஏன் அவசியம் என்பதற்கு, அதையும் பார்க்கலாம். மூளையின் அடிப்படை தேவைகளுக்கு தூக்கம் அவசியம் என்றே தோன்றுகிறது. உயிரியலை பொறுத்தவரையில் உடலின் ஒவ்வொரு உறுப்புக்கும் தொடர்ந்து ஊட்டச்சத்துக்கள் சென்றால்தான் அங்கிருக்கிற செல்கள் புத்துணர்ச்சி பெறும். மூளைக்கு ஊட்டச்சத்து என்பது மிகவும் முக்கியம். அப்பொழுதுதான் மூளை முறையாக செயல்பட்டு மற்ற உறுப்பிற்கு தேவையான சரியான ஆணைகளை பிறப்பிக்கும், நம் உடலும் சரியான வகையில் இயங்கும். நம்முடைய இரத்த சுழற்சி மண்டலம் ஊட்டச்சத்தையும் ஆக்சிஜனையும் இரத்த குழாய்களின் வழியாக உடலின் அத்தனை மூளைகளுக்கும் அனுப்பி அவற்றின் தேவையை நிறைவு செய்கிறது. அதே போன்று இரத்த குழாய்கள் மூளையில் உள்ள அத்தனை செல்களுக்கும் தேவையான ஊட்டச்சத்தையும் ஆக்சிஜனையும் அனுப்புகிறது. நம்ம உடம்புக்குள்ள போற எந்த விஷயமா இருந்தாலும் அதுல உள்ள இந்த சக்திகள் கிரகிக்கப்பட்டு உடம்புக்கு தேவையான சக்திகள் எடுக்கப்பட்டு மீதி வந்து கழிவா வெளியேறணுங்கிறது தான் இயற்கையோட விதி. எப்படி நம்ம காய்கறி வாங்கிட்டு வரோம், பல மளிகை சாமான் பொருட்கள் வாங்கிட்டு வரோம், நிறைய பொருட்கள் வாங்கிட்டு வரோம் வீட்டுக்கு, அதை உபயோகப்படுத்தினதுக்கு அப்புறம் அந்த எச்சா கழிவுகளை நம்ம வெளியேற்றிடுறோம் வீட்டை விட்டு. அதே போலதான் நம்ம உடலும் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அந்த கழிவுகளை வெளியேற்றத்துக்கு நிணநீர் தொகுதி அப்படிங்கிற ஒரு பகுதி உடல் முழுக்க பரவி இருக்கு, நரம்பு மாதிரி. இங்கிலீஷ்ல லிம்பாடிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இரத்த குழாய்களுக்கு இணையா இந்த நிணநீர் தொகுதிங்கிற அந்த லிம்பாடிக் சிஸ்டமும் உடம்பு ஃபுல்லா ஓடிட்டு இருக்குது. உடம்புல செல்லுக்கு இடையே சேர்ற கழிவை சேகரிச்சு ரத்தத்துல கொண்டு போய் சேர்த்து அப்புறம் அது வந்து கழிவு வடிகட்டி வழியா நமக்கு சிறுநீர் வழியாவோ அல்லது மலம் வழியாவோ அது வெளியேறிடுது. உடலை விட்டு வியர்வை வழியா வெளியேறிடுது. அழுக்கா வர்றது எல்லாமே அந்த மாதிரி கழிவுகள் தான், நமக்கு அந்த மாதிரி வெளியே வந்துடுது. உடம்பு முழுக்க இருக்கிற இந்த நிணநீர் தொகுதி மனித மூளையில கிடையாது. மனித மூளைக்கும் தேவையான சக்திகள் உள்ள போகுது, ஆக்சிஜன் குளுக்கோஸ் எல்லாம் போகுது, தேவையான சக்திகளை உறிஞ்சிட்டு அங்கேயும் அந்த கழிவுகள் சேருது. ஆனால் நிணநீர் தொகுதி இல்லாததுனால அந்த கழிவுகள் மூளையோட பகுதியிலேருந்து வெளியே வர வாய்ப்பு இல்லை. அப்போ எப்படி மூளை தன்னுடைய கழிவுகளை வெளியேற்றுது அப்படின்னா, மூளைக்குள்ள செரிப்ரல் ஸ்பைனல் ஃப்ளூயிட், முதுகுத்தண்டு நீர், மூளை முதுகுத்தண்டு நீர் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க.
செரிப்ரல் ஸ்பைனல் ஃப்ளூயிட்னு ஒரு திரவம் இருக்கு. மூளையை சுத்தி இருக்கிற இடத்த அது நிரப்பிக்கிட்டு இருக்குது. பகல்ல நம்ம விழிச்சிட்டு இருக்கிற வேலையில நம்ம உடலையும் கட்டுப்படுத்திக்கிட்டு அதுக்கு தேவையான ஆக்சிஜன் குளுக்கோஸையும் எடுத்துக்கிட்டு அந்த கழிவுகளை சேகரித்து அந்த மூளை முதுகுத்தண்டு திரவம் சொன்ன பார்த்தீங்களா அதில் வந்து சேகரித்து வச்சிடும் மூளை. ஆனால் மூளையை விட்டு அது இன்னும் வெளியே வரல, மூளைக்குள்ளே தான் இருக்க ஒரு பகுதியில். அது வெளியேறணும் அப்படிங்கும் பொழுது என்ன ஆகும்னா மூளையில் இருக்கிற அழுக்குகளை நீக்குவதற்கு மூளை முதுகுத்தண்டு நீர் முனைப்பாக செயல்படுவது மனிதன் தூங்கும்போது மட்டுமே. விழித்திருக்கும் போது சிறிதளவு திரவம் கூட அந்த செரிப்ரல் ஸ்பைனல் ஃப்ளூயிடு மூளைக்கு செல்வதில்லை. நாம் தூங்குகிற போது மூளையின் செல்கள் சுருங்குகின்றன, அப்போது அவற்றிற்குள் இடைவெளி ஏற்படுகிறது. மூளை முதுகுத்தண்டு நீர் உள்ளே நுழைந்து மூளையில் உள்ள கழிவுகளை நீக்கி வெளியே கொண்டு வருகிறது. நாம் தூங்குவது அடுத்த நாளுடைய சுறுசுறுப்புக்கும் அடுத்த நாள் வேலைகளை நம்ம நல்லா செய்யறதுக்கும் அந்த மெலடின் ஹார்மோன் சுரக்கிறதுக்கும் இத்தனை விஷயங்களுக்கு காரணமா இருந்தாலும் மூளையில் உள்ள கழிவு நீக்கப்படுவதும் கூட நாம தூங்கும் போதுதான். இன்று உலகமெங்கும் மக்கள் தூங்கும் நேரம் குறைந்திருக்கிறது. வழக்கமாக தூங்குவதை விட சராசரியாக 2 மணி நேரம் குறைவாகவே தூங்குகிறார்கள். இன்று உலகமே வெளிச்சத்தின் பிடியில் இருக்கிறது. ஒரு காலத்தில் இரவு என்றால் இருள், இன்று செயற்கை வெளிச்சம் இரவின் தன்மையை நீர்த்து போக செய்துவிட்டது. படுக்கையிலும் பல்வேறு விதமான சின்ன சின்ன வெளிச்சங்கள் நமது ஆழ்ந்த தூக்கத்தை அபகரித்துக் கொள்கிறது. இன்றும் இந்த தொலைதூர கிராமத்துக்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா 8 மணிக்கெல்லாம் எல்லாருமே ஊரே அடங்கிரும், ரொம்ப நிசப்தமாக இருக்கும். வனப்பகுதி பக்கம்லாம் போனீங்கன்னா இன்னும் சீக்கிரமாக இரவு வந்துடும், எல்லாருமே வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க, அந்த தூக்கங்கிற இது வந்துடும். நாகரிகம் வளர்ச்சி அப்படிங்கிறது நல்ல தூக்கத்திற்கு எதிரானதாக மாறி வருகிறது. எவ்வளவு நேரம் விழித்திருக்கிறோம் என்பதை பொறுத்து பணியின் தன்மை தீர்மானிக்கப்படுவதில்லை நண்பர்களே. எவ்வளவு விழிப்புடன் இருக்கிறோம் என்பதே நம் வெற்றியை உறுதி செய்கிறது. நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அன்றாடம் உழைக்கிற மூளை ஆரோக்கியமாக இருக்க தூக்கம் அவசியம். தூக்கம் மிக அவசியம். அதனால் நல்லா தூங்குங்க. அதுக்காக எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருந்தால் மூளை நல்லா இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. இந்த மாதிரி எல்லாமே அளவோடு இருக்கணும். நன்றி நண்பர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.